ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் இனிமே நோ லுக்கிங் பேக் அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும் இதோ இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனாக அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் சத்தமாக கேட்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் இது ஏதோ சோசியல் மீடியாவில் கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்க போற கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிற்க போற கூட்டம் எஸ் திஸ் இஸ் அ மாஸ் கேதரிங் தளபதி தளபதியின் ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு கடந்த 27ஆம் தேதி விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்றது அதில் இருமொழி கொள்கை மாநில தன்னாட்சி சமத்துவம் உள்ளிட்ட கட்சியின் கொள்கைகளும் அறிவிக்கப்பட்டன பெரியார் மற்றும் அம்பேத்கரை கொள்கை தலைவர்களாகவும் விஜய் அறிவித்தார் அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் முன்னிலையில் சுமார் ஒரு மணி நேரம் பேசிய விஜயின் கருத்துக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் மற்றும் சமூக வலைதளங்களில் பலரும் தனது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தாவைக்கா மாநாடு பலரின் முன்னிலையில் நடந்து முடிந்த படப்பிடிப்பு என தனது சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் திமுக எதிர்ப்பும் திமுக கூட்டணியை பலவீனமாக்குதலுமே அவரது அதிதீவிர விளைவாகவும் வரலாற்று முன்மொழியாகவும் உள்ளது எனவும் பண்டிகை காலத்து தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அரசியல் உந்தி வெளிப்படுவதாகவும் திருமா தெரிவித்துள்ளார் அதிமுகவிற்கு முன்னர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அவசரகதியில் இப்படி அறிவித்து விட்டார்களோ என தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து அவரின் பதிவுக்கு தாவைக்காவை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதிமுகவிற்கு முன்னர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அவசரகதியில் இப்படி அறிவித்து விட்டார்களோ என தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து அவரின் பதிவுக்கு தாவைக்காவை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தனக்கான வாக்கு வங்கி குறைந்துவிடுமோ என்ற பயத்தில் திருமா இவ்வாறு பேசுவதாகவும் திமுகவுடனான கூட்டணி தர்மத்திற்காகவே இவர் இவ்வாறு பேசுகிறார் எனவும் பலரும் தனது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் முன்னதாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பல மேடைகளில் திருமாவளவன் பேசியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் தரப்படும் என்றும் விஜய் கூறியதற்கு விசிகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வரவேற்பு தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க